Dear 10th standard students, in menstruation, exercise number 7.2. A cylindrical glass irukku. Idhu or cylindrical glass. Diameter 20 cm. Diameter 20 cm. Udane radius ah maathirunga. Radius is equal to paadi. Evlo 10 cm. Radius ah maathiralam. Namakku paadi dhaan venum. Radius 10 cm. As water to height of 9 cm. இல்ல தண்ணி இருக்குது ஒரு 9 cm அளவுக்கு முன்னடியே இதுல என்ன இருக்குது தண்ணி இருக்குது இது ஆல்ரெடி தண்ணி இருக்குது எவ்வளவு சென்டிமீட்டர் 9 cm அளவுக்கு வாட்டர் இதுல ஆல்ரெடி இருக்குது A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is completely immersed. இது உள்ளார இன்னொரு சிலிண்டர் போறாங்க குட்டி சிலிண்டர் ஒன்னு. ஒரு சின்ன சிலிண்டர் தூக்கி இது உள்ளார போட்டுறாங்க. இங்க பாருங்க. இது உள்ளார ஒரு குட்டி சிலிண்டர் போட்டுறாங்க. ஒரு குட்டி சிலிண்டர் தூக்கி வந்து இது உள்ளார போடுறாங்க. எது உள்ளார இந்த தண்ணிக்குள்ளார போடுறாங்க. தண்ணிக்குள்ளார வெயிட்டான ஒரு பொருள் போட்ட உடனே தண்ணி என்ன ஆகும் ரைஸ் ஆகும் ரெட் கலர்ல போட்டுருக்கோம் பாருங்க இந்த தண்ணி ஏன் ரைஸ் ஆச்சு இந்த தண்ணி ஏன் ரைஸ் ஆச்சு இந்த தண்ணி ஏன் மேல வந்தது இவனால தான் இந்த சிலிண்டர் போய் உள்ளார விழுந்தான் பாருங்க குட்டி சிலிண்டர் இந்த சின்ன சிலிண்டர் போய் உள்ளார விழுந்த உடனே இந்த குட்டி சிலிண்டர் வெளியில இருந்து போட்டுட்டோம் உள்ளார ரெட் கலரில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு குட்டி சிலிண்டர் இந்த சிலிண்டர் போய் தண்ணிக்குள்ளார விழுந்த உடனே தண்ணி ரைஸ் ஆகிடுச்சு அப்போ அந்த ரெட் கலர் தான் ரைஸ் புதுசாக ரைஸ் ஆகிருக்குது அந்த தண்ணியாக ரைஸ் ஆச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி தண்ணிக்குள்ளார போட்டிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக மேலே தான் எழும்பும் உங்களுக்கு காக்கா கல் போட்டு தண்ணி குடித்த கதையும் உங்களுக்கு தெரியும் அப்போது இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் த வால்யூம் ஆக்குப்பைடு பை த ஆப்ஜெக்ட் இன்சைட் த வாட்டர் டிஸ்பிளேசஸ் த வாட்டர் எவ்வளோ வால்யூம் இது இடத்த பிடிக்குதோ அந்த தண்ணி அப்படி டிஸ்பிளேஸ் ஆகிடும் மேலே வந்துடும் ரைட் இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு ரைஸ் கிடச்சிருக்குது புதுசாக ஒரு ரைஸ் கிடச்சிருக்குது இதுதான் புதுசாக கிடச்சிருக்க ரைஸு இதை எச்னு வச்சுக்கிறேன் இதை எச் அப்போ இந்த ரெட் கலரில் தண்ணி புதுசாக உயர்ந்திருக்குது பாருங்கள் இதுக்கு யார் காரணம் இந்த சிலிண்டர் தான் காரணம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா சிலிண்டர் சம்பு தான் எல்லாமே ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது அப்போ தண்ணி ரைஸ் ஆனாலும் எந்த ஷேப்பில் இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ நான் அந்த ரெட் கலர் கிட்டே மட்டும் வரேன் இந்த தண்ணியை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இந்த தண்ணி மேலே வந்தது அதுக்கிட்ட வர அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறேன் ஹெச் ஹைட்டு தெரியாது ஹெச் ரேடியஸ் எவ்வளோ இங்கே என்ன ரேடியஸோ அதே தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில்வர் கிளாஸு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் ஒரே ஷேப்பில் தானே இருக்கும் உங்களுக்கு அப்போ இது டென்னுனா மேலேயும் டென்னு தான் ரேடியஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 cm நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெய்ஸ்டு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன் பழைய தண்ணியெலாம் எனக்கு வேண்டாம் பழைய தண்ணியை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது க்வெஸ்சனுக்கு என்ன பாருங்கள் கேல்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ் எவ்வளோ தண்ணி உயர்ந்துச்சு என்பது தான் கேள்வி அப்போ எவ்வளோ தண்ணி உயர்ந்துச்சுன்றதுக்கு தான் எச்சு போட்டிருக்கு அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் தண்ணி உயர்ந்துருக்குது தண்ணி அதிகமாக இருக்குது யாரால் இந்த சிலிண்டரால் அவனை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதை தான் ஹெச்னு வச்சுருக்கிறேன் அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் அந்த ஹெச்சை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 cm ஆனால் அதே ரேடியஸ் தான் இருக்க போது வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்டு என்ன எதில் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் சிலிண்டர்னாலே என்ன ஃபார்முலா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் This is volume of the cylinder. Volume of the cylinder. Volume of the cylinder is pi r square h. Pi into, what is my r square? R square is 10 into 10. எப்படி 10 போட்டோம் டயாமீட்டர் 20 பாதி தானே ரேடியஸ் அதனால 10 போட்டாச்சு ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது அப்படியே இருக்கட்டும் திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரேஸ்ட் இன் த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் Q
क्यूबिक सेंटीमीटर ऐसा सेन्टीमीटर उम्मीद और पार्ट मुड़ज अतारोटी அந்த சிலிண்டர் கிட்ட வருவோம். அந்த சிலிண்டருக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் கிட்ட வரேன். அவனோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்களா பாருங்க, இதோ கொடுத்திருக்காங்க பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். அவனோட ஹைட் கொடுத்திருக்காங்களா பாருங்க, இதோ கொடுத்திருக்காங்க பாருங்க, 4 சென்டிமீட்டர். ரைட். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் அதுக்கும் அதே ஃபார்முலா தானே. என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் எச் தான். ஏன்னா அதுவும் சிலிண்டர் தான், இதுவும் சிலிண்டர் தான், அதுவும் சிலிண்டர் தான், ரெண்டுமே ஒரே ஷேப்பு தான், அதனால் ஒரே ஃபார்முலா தான் போட முடியும். பை ஆர் ஸ்கொயர் எச். இப்போ பை இன்ட்டு வாட் இஸ் மை ஆர் ஸ்கொயர்? ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு எச் எவ்வளோ? ஃபோர் கியூபிக் சென்டிமீட்டர். அல்ல, சென்டிமீட்டர் கியூப். இது செகண்ட் பார்ட். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த தண்ணி மேலே வந்ததுக்கு யார் காரணம்? அந்த ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் தான் காரணம். அவன் எவ்வளோ இடத்த அடைக்கிறானோ அவ்வளோ தண்ணி தான் மேலே வரும். வால்யூம் ஆக்குப்பைடு பை த ஆப்ஜெக்ட் இன்சைட் த வாட்டர் டிஸ்பிளேசஸ் த வாட்டர். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வால்யூமும் இந்த வால்யூமும் ஒன்று. இவன் உள்ளார போனதுனால தான் இந்த தண்ணி மேலே வந்துச்சு. இது உள்ளார போன மெட்டல், இது மேலே வந்த தண்ணி. இது உள்ளார போனதுனால்தான் இது மேலே வந்துச்சு. அப்போ இதுவும் இதுவும் ஒன்று தானே, இதோட வால்யூமும் இதோட வால்யூமும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சின்னதாக ஒரு கல் போட்டிங்கன்னா கம்மியாக தான் தண்ணி ஏறும், பெருசாக கல் போட்டிங்கன்னா நிறையா தண்ணி ஏறும். ஏன்? கல்லுடைய வால்யூம் பொறுத்து தண்ணியோடைய அளவு மேலே வரும். அதே மாதிரி திஸ் ஈக்குவல் டு திஸ். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பாருங்கள், இதான் முக்கியமான சென்டென்ஸ் உங்களுக்கு. வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இதான் சம்முடைய மிக 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 முக்கியமான கன்க்ளூஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த சம் ரொம்ப 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 ஈஸியான சம். வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்ட்? இதோ இருக்கு பாருங்கள், பை இன்ட்டு இதோ கண்டுபிடிச்சி வச்சுக்கோமே. வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்ட் டென் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இதோ இருக்கு பாருங்கள், பை இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர். பை பை கேன்சல். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை டென் இன்ட்டு டென். ஃபைவ் டேபிள்ஸ் இதை டூ டைம்ஸ் அடிக்கும், ஒன் டைம் அடிக்கும். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். நீங்கள் அந்த மெட்டலை உள்ளார போட்டதுனால வாட்டர் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும்? 1 சென்டிமீட்டர். இப்போ ரைஸ் ஆஃப் வாட்டர் ஃபைனல் ஆன்சர், ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.